ஏய் ஏய் அப்படின்றாரு. நீ எல்லாம் என்ன உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேக்குறாரு. இதெல்லாம் பேசுனவெல்லாம் நாய், என்ன இந்த நாய் இங்க பேசுறதுதான் என்னையா பேசணும் அப்படின்னு வெடிச்சு அவர் பேசி இருக்கிறாருன்றோம். இது ஒண்ணு புதுசெல்லாம் கிடையாது. நீங்க பிஜேபி ஆர்எஸ் சங்க பரிவார் கும்பத்தோடு கும்பலோடு சேரக்கூடிய யாருடைய குணமும் இதாக மாறுகிறது. இவ்வளவு தூரம் எதிர்ப்பு கிளம்போ, தமிழ்நாட்டுல இவ்வளவு நேசிக்கிற மக்கள் இவ்வளவு எதிர்ப்பா பேசுவாங்க, ஒட்டு மொத்தமா அவங்க பையனே எதிர்த்து நிற்பாரு, இது மாதிரியான சூழலை இவங்க எதிர்கொள்ளல, எதிர்பார்க்கல. நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஒப்பிட்டுக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பீஃப் சாப்பிடறேன், ஆனா நீ எப்படி சாப்பிடலாம்னு என் வீட்டுக்குள்ள வந்து என் அடிப்படையை உடைச்சு என் மக்களை கொலை பண்ண முடிஞ்ச ஒருத்தரை இந்த கேள்வி அவருக்கு முன்னாடி கேட்டாரா? கேட்டுக்க மாட்டாரு. அவங்களுக்கு பிடிக்கிறத அவங்க சாப்பிடணும்னு இதே கேள்வியே இவர் கேட்க மாட்டாரு. யாராவது இந்த கும்பல்ல வேணா நாலு பக்கம் படிச்சிருக்கேன் அம்பேத்கரை பத்தி, அப்படிதான் பேசுவேனா? அப்படிதான் கேள்வி கேட்போம். இப்ப கேள்வியோட இருக்கிறோம், நாளைக்கு வேற எதையாவது தூண்டாதீங்க. அம்பேத்கரை பேசுறதுக்கு யாருக்கு தகுதி கிடையாது. இங்க இருக்க மோடியும் அம்பேத்கரை ஒப்பிட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு வேணா இருக்கலாம், கொடுக்குற காசு கூப்பிடலாம். நீங்க நான் என்ன கணிக்கிறேன்னா, இந்த மூணு பக்கத்துக்கு எழுதி கொடுத்த முன்னுரையே இந்த கும்பலுடைய அசைன்மெண்ட்ஸ் தான். அவங்க எழுதி கொடுத்தாதான் அவர் இளையராஜா கையெழுத்துப்பட்டிருக்காரு. அவர் அவ்வளவு தூரம் அரசியல உற்று நோக்கக்கூடிய ஆள் கிடையாது, பதவிக்காக பல்ல காட்டுற ஆளும் கிடையாது. நம்ம பார்த்த வகையில சொல்றோம், ஒப்பிடு என்பது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும்போது ஒப்பிடுவோம். நீங்க அண்ணன் திருமாவர்களையே அம்பேத்கரோட ஒப்பிடுறோம். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக மக்களுக்கான குரலாக இருக்க அவர் வந்து திருநங்கைகள் பற்றி பேசுவார், பெண்கள் பற்றி பேசுவார், விளிமுறையில இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி, அதாவது பட்டியலின மக்களை பற்றி பேசுவார், பழங்குடிகளை பற்றி பேசுவார். எல்லா யாருக்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அவருடைய குரலாக அவர் களத்துல நிக்கிறார், அப்படி எதிர்த்து கேட்கிறார். அவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் போய் நாலு சீட்டை வாங்கி உட்கார்றது இல்லை என்னுடைய நோக்கம், சனாதனத்தை வேற இருப்பது என் நோக்கம் என்றார். இதைத்தான் அம்பேத்கர் செஞ்சார். வணக்கம், இது அரண் சை, நான் தேவாபாஸ்கர். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் திரு சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். லாஸ்ட் டைம் கூட நம்ம அம்பேத்கரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஒப்பிட்டு இளையராஜா அவர்கள் எழுதிய அந்த முன்னுரை ஒரு புத்தகத்தில் அது தொடர்பாக டிஸ்கஷனை மேற்கொண்டோம். அப்போ நீங்க குறிப்பிட்டு நீங்க மென்ஷன் பண்ணீங்க நம்ம நேர்காணலே, இதற்கு காரணம் வந்து கங்கை அமரன் தான். கங்கை அமரன் இளையராஜாவுக்கு ஒரு அவப்பேரை வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. அவர் பிஜேபியில் தொடர்ந்து செயல்பட்டுருக்காரு. இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் இளையராஜாவை சந்தித்தது, அதற்கு பின்னர் இந்த முன்னுரை எழுதப்பட்டது, எல்லாருமே இன்னைக்கு இளையராஜா பொது சமூகத்தால விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் கங்கை அமரன் தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. இதே மாதிரியான ஒரு கேள்வி நேற்றைய தினம் கங்கை அமரன்ட்ட ஒரு நேர்காணலில் முன்வைக்கப்படுது. அந்த பதில், அவர் கொடுத்த பதில் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. இவ்வளோ தரக்குறைவாக ஒரு சீனியர் ஆர்ட் இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பிஹேவ் பண்ணுறதா ஒரு ஆங்கர் கிட்ட அப்படின்னு சொல்லி பலரும் விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. முதல்ல கங்கை அமரனோட அந்த பிஹேவியரை எப்படி பார்க்குறீங்க? அந்த கேள்விக்காக அவர் பதில் சொல்லாமல் கடந்து போயிருக்கலாம், இல்லை பேசாமல் கூட போயிருக்கலாம். ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகிட்டாரு, ரொம்ப எமோஷன் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல அவருடைய அந்த குணாதிசயத்தை எப்படி மதிப்பிடுறீங்க நீங்க? இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல அவர் இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய தாக்குதலை தமிழ்நாட்டுல அவங்க சந்திச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பெரிய தாக்குதலை நம்ம நேசிக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவு விமர்சனம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு பெரிய மன உளைச்சல் ஆல்ரெடி அவருக்கு இருக்கும். அதை எதிர்கொள்ள முடியாத வெடிச்சு வெளியே வந்ததுதான் அவருடைய இன்னைக்கு நேத்து அவருடைய கொடுத்த பேட்டியில நம்ம பார்க்க முடியும். ஏய் ஏய் அப்படின்றாரு. நீ எல்லாம் என்ன உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேக்குறாரு. இதெல்லாம் பேசுனவெல்லாம் நாய், என்ன இந்த நாய் இங்க பேசுறதுதான் என்னையா பேசணும் அப்படின்னு வெடிச்சு அவர் பேசி இருக்கிறாருன்றோம். இது ஒண்ணு புதுசெல்லாம் கிடையாது. நீங்க பிஜேபி ஆர்எஸ் சங்க பரிவார் கும்பத்தோடு கும்பலோடு சேரக்கூடிய யாருடைய குணமும் இதாக மாறுகிறது அப்படின்றத நம்ம வரலாற்று பூர்வமாவே அணுக முடியும். நீங்க விவாதங்கள்ல கருத்தை எதிர்கொள்ள முடியலன்னா இதே போலதான் கதருவாங்க. ஏய் நீ யார் தெரியுமா, நீ என்ன, உன் கேரக்டர் என்ன அப்படின்னு கத்துவாங்க. இந்த நானே எதிர்கொண்டிருக்கேன். அப்ப காவை சங்கிகளினுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, அறிவு சார்ந்த சூழல்ல ஒரு எதிர்வினை ஆட்ட முடியாம போயிருச்சு அப்படின்னா, அவர்கள் தனிநபரை தாக்குவதும் அதில் தரக்குறைவாக பேசுவதும் என்பது தொடர்கதை ஆகிட்டு இருக்கிற ஒண்ணு. அதுல இவரும் இன்வால்வ் ஆகி இவரும் சேர்ந்திருக்காரு. அந்த கும்பல்ல ஒரு ஆளா இவர் சேர்ந்திருக்கிறாரு. இன்னும் இவர் எதிர் இவர் யோசிக்கிறார், இவ்வளவு தூரம் எதிர்ப்பு கிளம்போ, தமிழ்நாட்டுல இவ்வளவு நேசிக்கிற மக்கள் இவ்வளவு எதிர்ப்பா பேசுவாங்க, ஒட்டு மொத்தமா அவங்க பையனே எதிர்த்து நிற்பாரு, இது மாதிரியான சூழலை இவங்க எதிர்கொள்ளல, எதிர்பார்க்கல. அதனால வந்த விளைவுதான் இந்த ஒரு மாதிரி மன இறுக்கத்தினுடைய. தமிழக மக்கள் இதை கடந்து போயிருவாங்க,
அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நினைச்ச விஷயம் எதிர்பாராத விதமா இவ்வளவு பெரிய தேசிய அளவுல விவாதம் ஆனதுதான் அவர் நேத்து இறப்பானது காரணம். ஆமா, தமிழக நம்ம வந்து ரொம்ப நேசிச்ச ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா இளையராஜா. அவருடைய தனிப்பட்ட அவர் கோபம் வரும் தெரியும், அவர் அவர் அவருடைய பாடல்களுக்கு காசு கேட்டது உட்பட எதா இருந்தாலும் நம்ம அவரை நேசிச்சோம். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொன்னோம். அவர் உழைப்புக்கு ஊதியம் அவர் கேட்கிறாரு, கொடுத்துதான் ஆகணும்னு கூட நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும். சோ அதெல்லாம் நம்ம வெறுக்கல, அதெல்லாம் நம்ம இது பண்ணல. ஆனா என்ன பிரச்சனை நம்ம அணுகணும் அப்படின்னா, பெரிய அளவுல மக்களால் நேசிக்கப்படுகிற, மக்களால சாதி பார்க்கல. நீங்க எல்லாத்துலயும் சாதியா இருக்கிற சமூகம் இளையராஜா கிட்ட எப்போதுமே சாதி பார்த்தது இல்லை. அவரை நம்ம வீட்டு ஆளா பார்த்திருக்கோம். சாதிக்கு அப்பாற்பட்டு, ஒரு இனத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, ஒரு இசை ஞானின்னு சொல்ல இசை தேவன் அப்படின்ற அளவுக்கு நம்ம அவரை கொண்டாடி இருந்தோம். சோ இந்த சூழ்நிலையில அரசியலாக அவருக்கு எதுவுமே தெரியாத போது உள்ள இழுத்து விடும் போது இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க கேள்வி கேட்கிறான், நீ என் வீட்டாளர் தான், நான் அவனை நேசிக்கிறேன், ஆனா என் இனத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய எங்கள் மக்களினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய உரிமைகளை மொத்தமா பறிச்சிட்டு இருக்கக்கூடிய, ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோளர் ஆட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சியில அந்தனுடைய தலைவரா முகமா இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க எப்படி பாபா சாஹிப் அம்பேத்கரோட ஒப்பிட முடியும் என்கிற கோபம். நீங்க அம்பேத்கரு ஒரு இன விடுதலைக்காக, விடுதலை மக்களினுடைய விடுதலைக்காக, நான் சொல்றேன் பிற்படுத்தப்பட்டவரை சேர்த்து சொல்றேன், பொருளாதாரமற்று வேலை வாய்ப்பற்று விடுதலைக்கு தள்ளப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், பட்டியல் பழங்குடிகள் என்ற அத்தனை பேருக்குமாகவும் குரலாக நின்ன ஒருத்தரை எல்லோரையும் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஜெண்டா இருக்கக்கூடிய RSS பீப்புளோட ஒப்பிட்டு பேசுறது என்ன அரசியல்? இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனாலதான் கொதிச்சாங்க, அதனாலதான் கோவப்பட்டாங்க, இளையராஜாவை தூக்கி ஓரம் கட்டி வச்சாங்க. எங்கள் அரசியலை புரிஞ்சு கொள்ளாத ஒரு ஒரு இசை வந்து எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சாங்க. அதுல நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கு, நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, நீங்க இப்படி பேசக்கூடாதுன்னு. அதனுடைய அடிப்படையில தான் நம்ம இதை பாக்குறோம். சோ இசை வேறு, நாங்க இசை ரசிக்க தயாரா இருக்கோம், ஒரு கலைஞனை கொண்டாட தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள் அரசியல் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது. அதுல வந்து கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற, ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிற, பொருளாதார மற்றவர்களாக எங்களை மாற்றி தெருவில் நிறுத்தி இருக்கிற மோடி போன்றவர்கள் எல்லாம் ஒப்பிட்டு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், அரசியல் அறிவே கட்டுத்தனம். இதை யார் செஞ்சாலும் என் மக்களை எதிர்ப்பாங்க, கடுமையான எதிர்ப்பு, ஒண்ணு ரெண்டு இல்ல, கடுமையான எதிர்ப்பு. இதெல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்க மாட்டாங்க. அந்த சந்திச்சிருக்காத இந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில அவங்க இப்படி வெளிப்படுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வெடிப்பை நீங்க பேசும்பொழுது இளையராஜாவை, கங்கை அமரனை, இல்ல அவங்களுடைய இசை பங்களிப்பை தமிழ் மக்கள் எல்லாத்தையும் கடந்து நேசிச்சாங்க. அவருடைய சாதி எல்லாம் இவ்வளவு இறுக்கமா இருக்க சாதி எல்லாம் கடந்துதான் இளையராஜா இங்க கொண்டாடப்பட்டாரு, வீட்டுல ஒரு நபரா பார்க்கப்பட்டாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த பார்வை கங்கை அமரனுக்கு இல்லையோ, அவருடைய பாணியன்றது நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், நான் அம்பேத்கரை நான் மோடி கூட ஒப்பிடுவேன், யார் கூட வேணா ஒப்பிடுவேன், நீ எப்படி அதை கேள்வி கேட்கலாம், இல்ல நீங்க எப்படி என்ன கேள்வி கேட்கலான்ற அந்த மனப்பான்மையிலிருந்து தான் அவருடைய கேள்வி. ஆமா யா, நான் தான் எழுதுனேன், என்ன பண்ண போற, நான் தான் பண்ணேன், என்ன பண்ண போற, நாங்க அப்படிதான் எழுதுவோம், நீ எப்படி என்ன விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ற அந்த மனப்பான்மை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதைத்தான் நம்ம ரொம்ப சொல்லுவோம், பார்ப்பனிய மனப்பான்மை அப்படின்னுவோம். எனக்கு கீழே ஆமா நான் அப்படிதான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேசுறது பேரு மேல்நிலையாக்கம்னு பேருன்னு நம்ம சொல்லியிருக்கோம், சன்ஸ்கிரிட்டேஷன் சொல்லியிருக்கோம், ஒரு ஆதிக்க மனநிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஒப்பிட்டுக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பீஃப் சாப்பிடறேன், ஆனா நீ எப்படி சாப்பிடலாம்னு என் வீட்டுக்குள்ள வந்து என் அடிப்படையை உடைச்சு என் மக்களை கொலை பண்ண முடிஞ்ச ஒருத்தரை இந்த கேள்வி அவருக்கு முன்னாடி கேட்டாரா? கேட்டுக்க மாட்டாரு. அவங்களுக்கு பிடிக்கிற அவங்க சாப்பிடணும்னு இதே கேள்வியை இவர் கேட்க மாட்டாரு. காசுக்காக இவர்களை எல்லாம் தூரம் போயிருக்கிற ஒரு குரூப்போட போய் சேர்ந்துக்கிட்டு காசுக்காக பல்ல கட்டக்கூடிய குரூப்பா இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த அரசியலும் தெரியல, எந்த சமூக சூழலும் தெரியல, எந்த முற்போக்கு சிந்தனையும் இல்லை. நீங்க தொடர்ந்து கங்கை அமரனை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, பணம் கொடுத்தா அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்ற சூழல்ல தான் அவர் இருந்தாரு இருக்கிறாரு. ஆனா இளையராஜா அப்படி இல்லை, அவர் இசைக்குள்ள மட்டும்தான் அவருடைய லைஃப் இருந்தது, இசை 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 மட்டும்தான் இளையராஜா. அவர் இழுத்துட்டு வந்து தெருவில் விட்டதே இந்த கங்கை அமரன் தான். நம்ம அன்னைக்கே நம்ம ரொம்ப நல்லா டிஸ்கஸ் பண்ணோம், ஏன்னா அந்த முன்னுரையில இருந்திருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸுமே தொடர்ந்து மேடைகள்ல RSS பிஜேபி தங்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக பேசியது. அது அப்படியே கொண்டு வந்து இங்க வந்து ஒரு முன்னுரையாக இளையராஜாவுடைய பேர்ல போட்டிருக்கிறாங்க. அப்ப இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா,
ஒரு ஒரு ஆதிக்க புத்தியோடு ஒரு ஆதிக்க மனநிலையோடு ஆமாடா அப்படிதான் செய்வேன் அப்படின்னா நாங்களாம் ஆமாயா அப்படிதான் கேள்வி கேட்போம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இளையராஜா வந்து மோடியையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மோடி கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில மிகப்பெரிய அளவுல ஒடுக்கப்பட்டது யார் அப்படின்னா பட்டியலின மக்களும் பட்டியல் பழங்குடிகளும். இத பார்லிமெண்ட்ல மோடி ஆட்சி சொல்லியிருக்கு, மோடியினுடைய மந்திரிகள் பார்லிமெண்ட்ல சொன்ன விஷயம். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு மக்களினுடைய எழுச்சிக்காக அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு மண்ணு வெட்டாம எங்க பார்த்தாலும் பசுமாட்டு தோலை உரிச்சாங்கன்ற பேர்ல தலித்துகள் தோலை உரிச்சாங்க பீகார்ல, தலித்துகளை அடிச்சு கொண்டாங்க. போன வாரம் கூட ஒரு தலித்த அடிச்சு ரத்த வெள்ளத்துல கடத்தி இருந்தாங்க. தலித் குழந்தைகளை வந்து சுண்டல் வாங்க போறாங்கன்னு துப்பாக்கியால சுட்டாங்க. சுண்டல் வாங்க போன இன்னொரு குழந்தைய உட்கார இடத்துல சுட்டாங்க. கோயிலுக்குள்ள போன பொம்பளை பிள்ளை இங்க பக்கத்துல பாண்டிச்சேரியில அடிச்சு துரத்துனாங்க வெளியே தலித்துன்ற பேரை சொல்லி. இன்னொரு இடங்கள வட இந்தியாவில கோயிலுக்குள்ள போன பெண்ணை முழு நிர்வாணமாக்கி சுத்தினும் 400க்கு மேற்பட்ட ஆம்பளை நின்று வேடிக்கை பார்த்தாங்க. இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது? இதே பிஜேபியினுடைய ஆட்சியில, மோடி ஆட்சியில் நடந்தது. பெண்களை வந்து இந்த சேவிங் லேசரை வச்சு தலையை மொட்டை அடிச்சு தெருவில் பப்ளிக்ல ஒரு 35-40 வயசு இருக்கிற பெண்ணை பப்ளிக்ல ஒரு 22 வயசு கூட இல்லாத சின்ன பசங்க கூட்டு பாலியல் வல்லுறவு வீடியோவா ஆன் பண்ணி எடுத்துக்கிட்டே அந்த பொண்ணை வல்லுறவு பண்றான் பப்ளிக்கா நம்ம பாக்குறோம். பதறி போன ஒரு சம்பவம், அது யார் ஆட்சியில் நடந்தது? இதே மோடியுடைய ஆட்சியில் நடந்தது. ஒரு 22 வயசு பசங்க 4 பேர் சேர்ந்துகிட்டு ஒரு 35-40 வயசு பொண்ண தெருவில் வச்சு பாலியல் வல்லுறவு செய்யறத வீடியோ எடுத்து போற கேவலமான சூழ்நிலை ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு இது எப்படி நீங்க அம்பேத்கரோட போடுவீங்க? அம்பேத்கர் மனிதனுக்குள்ள இடிவு என்று சொன்ன மனசாத்திரத்தை எரிச்சவர். அம்பேத்கர் கோயிலுக்குள்ள மக்களை நுழைய விடலையா? நான் காலாராம் போராட்டத்தை நடத்துவேன் கோயிலுக்குள்ள போனவர். நீ தண்ணி எடுக்க விடலையா? நான் குளத்துல இறங்கி தண்ணி எடுப்பேன் தண்ணி எடுத்தவர். இன்னும் சொல்ல போனா மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் போது ரயில்வே தொழிலாளர்கள் மத்தியில தெளிவா சொன்னாரு, இந்த பார்ப்பனியமும் இந்த இங்க இருக்கிற முதலாளித்துவம் நம்முடைய ரெண்டு எதிரிகள் என்று சொன்னார். இன்னும் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்து மதம் எது? சாதிகளின் கூட்டு தான் இந்து மதம். யாராவது இந்த கும்பல்ல வேணா 4 பக்கம் படிச்சிருக்கேன் அம்பேத்கர் பத்தி, அப்படிதான் பேசுவேனா? அப்படிதான் கேள்வி கேட்போம். இப்ப கேள்வியோட இருக்கிறோம், நாளைக்கு வேற எதையாவது தூண்டாதீங்க. அம்பேத்கரை பேசுறதுக்கு யாருக்கு தகுதி கிடையாது. இங்க இருக்கிற மோடியும் அம்பேத்கரை ஒப்பிட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு வேணா இருக்கலாம், கொடுக்குற காசு கூப்பிடலாம் நீங்க. ஆனா நாங்கள் மக்களை நேசிக்கிறோம், அம்பேத்கரை நேசிக்கிறோம், இந்த நாட்டை நேசிக்கிறோம். இந்த மக்களை எப்படியாவது தூக்கிட்டு வந்து மேல நிக்க வைக்கணும் அப்படின்னு பெண்கள் உட்பட திருநங்கைகள் உட்பட விளைவுநிலை மக்கள் அத்தனை பேரும் நாங்க ரோட்ல நிக்கிறோம். வந்து உட்கார்ந்து வெக்கமே இல்லாம காசை வாங்கி தின்னுட்டு உட்கார்ந்து 4 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அவரவர் இஷ்டம் அப்படின்னு விடுறதுக்கு எந்த சூழலையும் உருவாக்காத நீங்க இஷ்டத்தை பத்தியோ கருத்துரிமை பத்தியோ பேசுறதுக்கு தகுதியற்றவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஏன் இஷ்டம் நான் ஜிலேபி சாப்பிடுவேன், ஏன் இஷ்டம் நீ பால்கோவா சாப்பிடுவேன்னா சாப்பிடு, பால்கோவான நிறுத்து. அந்த இஷ்டத்தை தூக்கிட்டு அம்பேத்கர் பக்கம் வந்தா அம்பேத்கரை பலரும் பல தலைவரோட ஒப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் மோடியோட ஒப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. முதல்ல ஸ்டாலின் அவர்களை, தமிழக முதல்வர் ஸ்டாலினை வந்து அம்பேத்கருடன் ஒப்பிட்டது சரியா, திருமாவளவன் அவர்களை அம்பேத்கருடன் ஒப்பிட்டது சரியா அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. இந்த கேள்விக்கான பதிலுக்கு முன்னாடி முதல்ல இந்த அளவுக்கு அவர் ட்ரெயின் அப் ஆகி பேசுறது அப்படின்றது அவர் நேச்சுரலாக தான் பேசுறாரா இதெல்லாம், இல்லை இந்த மாதிரி கேள்வி வந்தால் நீங்கள் எதிர்கொள்றதுக்கான அவருக்கு ஏதாவது ட்ரைனிங்காக வழங்கப்பட்டிருக்கா? நான் பார்த்த வரைக்கும் ஒரு நேச்சுரலாக அதை பேசுற மாதிரிலாம் தெரியல. இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாத்தையும் முதல்ல அதில் உங்களுடைய பாயிண்ட் என்ன? இல்லை பொதுவாக வந்து யாருமே அப்படி பேச மாட்டாங்க, ஏன்னா கோபக்காரங்களா இருப்பாங்க அல்லது எரிச்சலாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது யாரும் தரக்குறைவாக நடத்த மாட்டாங்க. ஒரு ஊடகத்தை சந்திக்கிற போது தரக்குறைவாக யாரும் நடந்துக்க மாட்டாங்க, ஏன்னா ஊடகத்தின் வழியாக ஒரு பெரும்பான்மை சமூகத்தை நம்ம போய் சேர்ந்துருவோம், அவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்க அல்லது நம்ம மேல கேள்வி வைப்பாங்க என்கிற அச்சம் எல்லாருக்கும் இருக்கும். சோ நம்ம கோபத்தை ஊடகத்தின் முன்னாடி நம்ம காட்ட மாட்டோம். சோ ஊடகத்தை நம்ம ரொம்ப தெளிவாக பயன்படுத்துவோம். அதை தாண்டி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட அவர் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மன அழுத்தம், இங்க பிஜேபியோட சேர்ந்து நின்றுகிட்டு எங்களை இப்படி பேசிச்சு இந்த தமிழ்நாடு அப்படின்னு அவருக்கு இருக்கிற வருத்தம், வருத்தத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கணும்? நாங்க விருப்பப்பட்டு பேசணுங்க, அதுல தவறு இருந்தா அதை சரி பண்ணிக்குவோம், அதுல எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி பேச, அது எங்களுடைய விருப்பமா இருந்ததா, அது எங்களுடைய கருத்தியல்,
நாங்க அப்படி பேசணும். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஆனா தரக்குறைவா பேசாதீங்க. நாங்க அப்படி எல்லாம் நினைச்சு பேசல, அம்பேத்கரை நாங்க நேசிக்கிறோம், அது போல எங்களுக்கு மோடி பிடிச்சிருக்குன்னு ஒரு குறைந்தபட்சமாக ஒரு சின்னதா ஒரு பதில் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட பதில் எதுவுமே சொல்லாம டேய் 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 நிப்பாரு அப்படின்னு நம்ம ஊர்ல மண்டையில சண்டை போடுவாங்கல்ல, அது போல ஊடகத்தின் முன்னாடி உட்கார்ந்து அவர் சண்டை போடுறாருன்னா எதற்கும் தயாரான ஒரு மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா என்னுடைய கேரக்டர் பத்தி மக்கள் பேசுவாங்க, இப்படி ஊடகத்துல நீ நான் பேசுறத பத்தி மக்கள் பேசுவாங்க, இதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு நான் தயாரியா. இது யாரு சொல்லியிருப்பான்றீங்க? நம்ம அண்ணாமலை ஜி பக்கத்துல இருந்து சொல்லியிருப்பாரு. நீங்க நான் கணிக்கிற எதுவுமே தப்பாகவே இல்லை, நீங்க நல்லா என்னை நோட் பண்ணிக்கோங்க. நான் அண்ணாமலை பற்றி சொல்லுகிற போது சொன்னேன், அவர் தன்னை திராவிடராக சொல்லுவார் அப்படின்னு ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்தாரு. மறுநாளே அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, என்னங்க அப்படி சொல்லிட்டாரு? ஆமா நானும் தான் திராவிடன், நான் கருப்பு திராவிடன்னு சொன்னாருங்க. சோ நான் கணிக்கிறேன், நான் என்ன கணிக்கிறேன்னா இந்த மூணு பக்கத்துக்கு எழுதி கொடுத்த முன்னுரையே இந்த கும்பலுடைய அசைன்மெண்ட்ஸ் தான். அவங்க எழுதி கொடுத்தாதான் அவர் இளையராஜா கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் அவ்வளவு தூரம் அரசியல உற்று நோக்கக்கூடிய ஆள் கிடையாது, பதவிக்காக பல்ல காட்டுற ஆளும் கிடையாது. நம்ம பார்த்த வகையில சொல்றோம், பர்சனலாவே கூட கொஞ்சம் தெரியும் இளையராஜா. சோ நான் பார்த்த வகையில சொல்றேன், அவர் அப்படி ஆள் கிடையாது. ஆனா இதுக்கு ஆப்போசிட் தான் கங்கை அமரன். சோ இதுக்காக எந்த வேணாலும் அவர் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாரு, செய்வாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அண்ணாமலை கங்கை அமரனுக்கு பெரிய அளவுல சப்பகட்டா இருப்பாரு. நான் பாத்துக்கிறேன், நீ பேசு, அடிச்சு ஆடினாதான் தமிழ்நாட்டுல இருக்க முடியும், அரசியல் அப்பதான் செய்ய முடியும் அப்படின்னு ஏதாவது உள்ள வந்து கட்டைய போட்டிருப்பாரு. அதனால இவர் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் அரசியலை இவர் புரிஞ்சுக்கணும். கருத்தியலாக நாங்கள் நேசிப்பவர்கள் தான் எல்லாரையும், இசையை நேசிப்போம், உங்களையும் நேசிச்சிருக்கோம், உங்களுடைய பாட்டுக்கெல்லாம் நாங்க தாளம் போட்டிருக்கிறோம், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் நாங்க பல இடங்கள்ல பேசி இருக்கிறோம். ஆனா நீங்க மோடியை தூக்கிட்டு வந்து மடியில உட்கார வைப்பீங்க எங்க எல்லாரும் மடியிலையும் அப்படின்னா அடிச்சு கவ கொடுப்போம். இப்ப இதை தாண்டி அவருடைய அந்த ஒப்பீட்டை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அவரு கேட்கிற கேள்வி அப்படின்றது சரிதானே, நீங்க மட்டும் உங்களுக்கு விருப்பமான தலைவர்கள் கூட நீங்க அம்பேத்கர் ஒப்பிடலாம், நீங்க வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் கூட அம்பேத்கர் ஒப்பிடலாம், திருமாவளவன் கூட அம்பேத்கர் ஒப்பிடலாம், அப்படி இருக்கும்போது நான் ஒப்பிடக்கூடாதா அப்படின்ற அந்த கேள்வியை எப்படி பாக்குறீங்க? கேள்வி சரிதான், சரி மாதிரி கூட தெரியும் பலருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குல்ல, என்னன்னா ஒப்பீடு என்பது ரெண்டு பேர் ஒரே மாதிரியான விஷயங்களை செய்யும் போது அதை ஒப்பிடுவோம், அது ஒரே மாதிரியா இருக்கும் போது அவங்களை ஒப்பிடுவோம். இவங்க பாருங்க கேஆர் எம்ஜிஆர் மாதிரியே இருக்காங்க அப்படின்னா அவங்க உருவத்துல அது மாதிரி இருந்திருப்பாங்க. அவர் பாருங்க எம்ஜிஆர் மாதிரி வல்லன்டா அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா எம்ஜிஆர் வீட்டுக்கு போறவங்களுக்கு எல்லாம் சோறு போடுற மாதிரி இவர் சோறு போடுறாருன்னு அர்த்தம் இல்ல. ஒப்பிடு என்பது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும்போது ஒப்பிடுவோம். நீங்க அண்ணன் திருமாவளவனை ஏன் அம்பேத்கரோட ஒப்பிடுறோம்? அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக மக்களுக்கான குரலாக இருக்கார். அவர் வந்து திருநங்கைகள் பற்றி பேசுவார், பெண்கள் பற்றி பேசுவார், விளிமுறையில இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி, அதாவது பட்டியலின மக்களை பற்றி பேசுவார், பழங்குடிகளை பற்றி பேசுவார், எல்லா யாருக்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அவருடைய குரலாக அவர் களத்துல நிக்கிறார். அப்படி எதிர்த்து கேட்கிறார், அவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் போய் நாலு சீட்டை வாங்கி உட்கார்றது இல்லை என்னுடைய நோக்கம், சனாதனத்தை வேரறுப்பது என் நோக்கம் என்றார். இதைத்தான் அம்பேத்கர் செஞ்சார். சனாதனம் என்பது மக்களை வந்து அடிமையா வச்சிருக்கு, சனாதன புத்தி தான் மக்களை வந்து பிரிச்சு வச்சிருக்கு, எனவே நான் அவர்களை வந்து ஒன்று திரட்டுறதுக்கு சனாதனத்துக்கு எதிராக நிற்பேன். அம்பேத்கர் என்னது அப்போ விளிமலை மக்களினுடைய குரலாக அம்பேத்கர் இங்க இருக்காருன்னா அண்ணன் இங்க அந்த வேலையை செய்யறாருன்னா ஒப்பீட்டு அளவுல அம்பேத்கர் மாதிரியே கூட வேலை செய்யறாருப்பா அப்படின்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை. அதே போல இங்க நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்துல பட்டியல் பழங்குடி மக்களாக இருக்கக்கூடிய நரிக்குறவு மக்களை நேரடியா சந்திச்சு வீட்டடி மன இதுவரைக்கும் அவங்களுக்கு சர்டிபிகேட் கூட கிடைக்கல. சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி, அதாவது சாதி சான்றிதழ் கொடுக்க சொல்லி, வீட்டு பட்டா கொடுக்க சொல்லி, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, அந்த குழந்தைகளுடைய கல்வி என்று எல்லாத்தையும் கையெழுத்து செய்ய. அப்ப நீங்க சமூக நீதி பார்வையோடு எல்லா பெண் குழந்தைகளும் கல்வி கற்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் ஒரு திருமணத்திற்கு நான் 50,000 ரூபாய் கொடுக்கறத விட நீ படிக்கிறதுக்கு மாசந்தோறும் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீ எவ்வளவு வேணாலும் படி. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பெண் குழந்தையும் படிச்ச பெண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு அவரை அறிக்கை வெளியிட்டு வேலை செய்யற. இது மாதிரி நிறைய பட்டியல் போட்டுட்டே போகலாம். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா ஒப்பீட்டளவிலே அவர்கள் அம்பேத்கர் செய்ய சொன்ன அல்லது செய்ய விளைந்த அல்லது செய்த வேலைகளை இவங்க கையில எடுக்கிறாங்க, பின்னத்தி ஏறாத நின்று இவங்க கையில எடுக்கிறாங்க. முன்னாடி அம்பேத்கர் செஞ்சாரு, இப்ப நாங்க அவர் வழியில நின்று நாங்க செய்யறோம் அப்படின்னு. அப்ப சாமானிய மக்களுக்கு பரவாயில்லையே, அம்பேத்கரை போல இவங்க செய்யறாங்க அப்படின்னு ஒப்பிடலாம். ஆனா எந்த இடத்திலும் அம்பேத்கருக்கு கொஞ்சமும் தகுதியற்றவராக, கொஞ்சம் கூட ஒட்டி பார்க்க முடியாத ஒரு ஆளா இருக்கிறவர் மோடி. அவர் எப்படி ஒப்பிட முடியும்? காந்தியோட ஒப்பிட்டு நீங்க புக்கம் எழுதுவீங்க, அப்புறம் அம்பேத்கரோட ஒப்பிட்டு புத்தகம் எழுதுவீங்க, என்ன இது அறையவே கட்டுத்தனம்? எந்த வழியிலும் அவர்களோடு கொஞ்சமும் தகுதியோ ஒட்டோ உறவோ இல்லாத ஒரு நபரை
இன்னும் சொல்ல போனா 2000 இஸ்லாமியர்களை கொண்டு புதைச்சிட்டு 1000 கிராமங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணவர் தான் இந்த மோடி. சிறுபான்மை மக்களோடு கைகோர்த்து நின்றவர் அம்பேத்கர். அப்ப நம்ம அதை கேள்வி அமைக்கிறோம். அப்ப எந்த தகுதியும் இல்லாம மக்களை வந்து கொன்று ஒழித்து ஓரங்கிட்ட நினைக்கிறார் இவர், எப்படி அம்பேத்கருக்கான நிகரா இருப்பாரு? என் அம்பேத்கர் பேசுறதுக்கு முதல் தகுதி வேணும் நான் சொன்னதுக்கு ஒரு அடிப்படை காரணம், அம்பேத்கருக்கு போற இடமா தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். தண்ணி கூட கொடுக்கலங்க. ஆனால் அவர் நீராதார திட்டங்களை கொண்டு வந்து சோன் நதி, மகாநதி போன்ற நீராதார திட்டங்களின் மூலமாக பல மாநிலங்களுக்கு குடிநீர் கொடுத்தவர். நீ என்ன அவமானப்படுத்துற, ஆனா நான் உனக்கு நல்லது செய்வேன். அப்படி மோடி எல்லாரும் ஒண்ணு செஞ்சிருக்காரா? ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் உங்களால சொல்ல முடியுமா? மோடி நல்லா செஞ்சாரு மக்களுக்குன்னு இந்த அயோக்கியத்தனத்துல இவங்க முதல்ல நிப்பாட்டணும். நீ ஏன் அவங்கள ஒப்பிடுறனா? ஒப்பிடுறதுக்கு மேட்டர் இருக்கு, ஒப்பிடுறாங்க. இங்க ஒண்ணும் கிடையாது, அதனால எதிர்க்கிறோம். இறுதியா ஒரு கேள்வி மேம், கடந்த முறை இளையராஜா இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சதுக்கு அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போ இளையராஜாவுக்கு ஆதரவாக பல நபர்கள் களமாடினாங்க சமூக வலைதளங்கள்ல. இளையராஜாவுடைய அவருடைய பிறப்பு, அவருடைய சாதி மீது சிலருக்கு கோபம் இருக்கு, இடைசாதி ஆட்கள் இல்ல அவங்க, அந்த நபர்கள் தான் இளையராஜா மீது உள்ள கால்பல அவங்க இளையராஜா விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வச்சாங்க. போலி முற்போக்குவாதிகள், போலி பெரியாரிஸ்டுகள், அவங்க தான் இளையராஜா மீது உள்ள கால்பை இந்த தருணத்தை பயன்படுத்தி அவர் மேல உள்ள கால்புணர்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி கருத்துலாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை கங்கை அமரன் இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு, பட் அவரை காப்பாற்றுவதற்கு யாருமே வரல, அவரை அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இளையராஜா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாருக்கும் இருக்கும். இளையராஜா தேவையில்லாம அரசியல் பேச மாட்டாரு, தேவையில்லாத ஒரு இத்து போன கட்சியில போய் சேர மாட்டாரு. அது வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்களுடைய கூடாரமா இருக்கும்போது அதுல போய் நானும் ஒரு ஆளு அப்படின்னு அவர் சேர மாட்டாரு. அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு, அவர் இதுவரை அதை செய்யவும் இல்லை. கங்கை அமரனை போல அரசியல் அறிவே காடாத இளையராஜா எந்தத்திலையும் தன்னை காட்டிக்கல. ஆனா கங்கை அமரன் அப்படி இல்லை. இதே இளையராஜாவை சாதியாக ஒரு குரூப் பேசிடுச்சது, அது தப்பு. நம்ம சாதியாக எதை முன்வைக்கிறோம் இருக்கல, நீ எல்லாம் இதா பிறந்துட்டு நீ இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அப்படின்னு கேக்குறதுக்கும், சார் சாதி ஆழப்பட்டிருக்கிற ஒரு கிராமத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ பிறந்த சாதி அப்படின்னு சாதியை வச்சு இழிவுபடுத்தினா யார் சொன்னாலும் தப்புதான். அது யாரா இருந்துட்டு போறாங்க, எந்த எலைட்டாவும் இருக்கட்டும், எந்த பெரிய புத்தியில அப்படியே மூளையில அப்படியே அறிவு வழிகிறவனாவும் இருக்கட்டும், அது தப்புதான். சாதியை சொல்லி இழிவு செய்வது தப்பு. ரொம்ப தெளிவா நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த வகையில நாமும் இளையராஜாவை அப்படி பேசுறதுதான் குறைக்கணும், குறைக்கணும்னு சொல்றோம், அப்படி பேசக்கூடாது, அது தவறுன்னு சொல்றோம். ஆனா இவர் அப்படி கிடையாது. இவர் டிப்பிக்கலா ஒரு RSS சங்கியாக இருக்கிறாரு. அவருடைய வெளிப்பாடு RSS சங்கித்தனத்தில் தெரியுது. அந்த முரட்டுத்தனம், அந்த திமிரு, அந்த பிடிவாதம், தன கீழே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ நீ எல்லாம் நிப்பாட்டு 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 அப்படின்னு சொல்றது, ஏன்னு கத்துறது, இதெல்லாம் வந்து RSS சங்கித்தனத்தினுடைய வெளிப்பாடு. இவர் பக்கத்துல யாருமே நிக்க மாட்டாங்க. காரணம், இவர் அவ்வளவு நிக்கிற மாதிரியான ஒரு வேலையும் அவர் செய்யல. ரொம்ப நன்றி மேடம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பல முக்கியமான விஷயம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி மேடம்.